ராஜயோகம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வின் அடுத்த நிலை என்ன என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பலருக்கும் ஆபத் பாண்டவனாய் தனது அபயகரம் நீட்டி அவர்களது வாழ்வையும் மிளிரச் செய்து கொண்டிருக்கும் சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ஊர் கூடி ஒன்னா உட்காந்து சந்தோஷமா ஆத்தங்கரையில உட்காந்து ஒன்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றதை கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். ஆனா நகரத்துல இருக்கிறவங்களால இது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்கு இல்லீங்களா? கூடி உட்காரவும் நேரம் இல்ல, உட்கார்ந்து பேசவும் ஆறும் இல்ல. நகரத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சார்? அதாவது கூடி உட்கார்ந்து இந்த மாதிரி உணவு அருந்துறது பௌர்ணமி ஒளியில் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆறு இருக்கிறது நல்லதுங்கிறத இந்த மாதிரியான சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இப்போ இருக்கிற இந்த காலத்தில் வந்து ஆறே இருந்தாலும் அதில் தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆறு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அல்லது கிராமப்புறத்தில் நாங்கள் இல்லைங்க நகர்ப்புறத்தில் இருந்துகிட்ருக்குறோம், எங்களுக்கு இந்த மாதிரியான வசதி வாய்ப்பு இல்லை, நாங்கள் இந்த மாதிரியான அனுகிரகத்தை பெறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஏக்கத்தோடு உள்ளவங்க கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் நகரத்திலேயே இருந்தால் கூட, நடுக்காட்டில் இருந்தால் கூட, இந்த பௌர்ணமி என்று உங்களுக்கு வந்து ஆறு அல்லது நதி அல்லது ஏரி அல்லது குளம் கிடைக்காம இருந்தால் கவலைப்பட வேண்டாங்க. ஒரே ஒரு சொம்பு, பித்தளை சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அந்த தண்ணியை வந்து உங்களுடைய மொட்டை மாடியில் நிலவொளி படுற மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து உங்கள் முகத்தை பார்த்துட்டு அந்த தண்ணிக்கு முன்னாடி அந்த கலசத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து, நீங்கள் கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து கணக்கெல்லாம் கிடையாதுங்க, முன்னாடி உட்கார்ந்து வாழை இலையில், அதாவது தலை வாழை இலையில வந்து நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய பதார்த்தம் இதுதான் சாப்பிடணும் அப்படி கணக்கு கிடையாதுங்க. டிஃபனாக இருக்கலாம், அதாவது இலவு இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவு ஒளிங்கும் போது நிறைய பேர் டிஃபன் சாப்பிடலாம், சில பேர் சாப்பாடு விரும்பி சாப்பிடலாம், சாப்பாடாக இருக்கலாம் டிஃபனாக இருக்கலாம், சில பேர் இது ரெண்டுமே இல்லாமல் மருந்து மாத்திரம்